फ्रेंड्स नमस्ते वेलकम टू रमणी सिंधी इनकी वीडियो नम्बर पाक लेसन राष्ट्र भाषा बुक वरक सेकंड पेपर वह पाती कहानी अब पार्टर इत फोर्त पार्ट पार्टे सेकंड लेसन वो इन एक्सप्लेन पड़पो सो लेसनो पे हार की जीत ओके लेसनोड़े लेसन लेसनोड़े एस्से वो सारांश वो एक्सप्लेशन वो टेक्स्टबुक राष्ट्र भाषा टेक्स्टबुक कंटेंट वो ना एक्सप्लेन पड़पे उंगे बुक पेज नंबर 146 वो एस्से वो सर इत मार्क एस्से हार की जीत अब हारना वो तोलवी अर्थ जीत अब वो ओके तोलवाल कटी ओके हार की जीत சரிங்களா ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பேராலேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம் சுதர்ஷன் ஹிந்தி கஹானிகாரோமே பிரமுக சுதர்ஷன் அப்படின்றவர் ஹிந்தி கதைகள் கஹானிகார் அப்படின்னா ரைட்டர்ஸ் ஸ்டோரி ரைட்டர்ஸ்னு அர்த்தம் ஸ்டோரி ரைட்டர்ஸ் கதையாசிரியர்களையே வந்து ரொம்ப முக்கியமானவர் பிரமுக் அப்படின்னா முக்கியமானவர்னு அர்த்தம் ஓகேங்களா ஹிந்தி கஹானி சாகித்ய கே விகாஸ் மே ஹிந்தியுடைய கஹானி சாகித்ய அப்படின்னா வந்து ப்ரோஸ் லிட்ரேச்சர் அப்படின்னு சொல்லுவோம் ஸோ ப்ரோஸ் லிட்ரேச்சருடைய வளர்ச்சியில் விகாஸ்னா வளர்ச்சியில் சுதர்ஷன்கா மகத்வபூர்ண ஸ்தான சுதர்ஷனுக்கு வந்து மிக முக்கியமான ஒரு இடம் வந்து இருக்குது அதாவது கதை இலக்கியத்தில் வந்து பார்த்திங்கன்னா அதோடைய வளர்ச்சியில் வந்து இவருக்கு வந்து ஒரு முக்கியமான இடம் இருக்குது ஹார்கி ஜீத் உன்கி பெஹலி கஹானி ஹம் ஹார்கி ஜீத் அப்படின்றது வந்து இவருடைய ஃபர்ஸ்ட் எழுதின ஸ்டோரி பெஹலி அப்படின்னா ஃபர்ஸ்ட்னு அர்த்தம் ஸோ இவர் வந்து முத முதல்ல எழுதின கதை தான் இந்த ஹார்கி ஜீத் ஸோ அடுத்த பேராலேருந்து தான் நம்ம கதையே ஆரம்பிக்குது பாபா பாரதி ஏக் சாதுதே பாபா பாரதி அப்படின்றவர் வந்து ஒரு துறவி சாமியார் வே சப் குச் தியாகர் அவர் எல்லாத்தையுமே சாக்ரிஃபைஸ் பண்ணி தியாகம் பண்ணி காவ் கி பாகர் கிராமத்துடைய வெளியில் அவுட் சைட் பாகர்னா அவுட் சைட் நட்டும் ஏக் மந்திர்மே ரகதேதே ஒரு கோயிலில் வந்து அவர் வாழ்ந்துட்டு இருந்தார் அதாவது தனக்கு இருக்கக்கூடிய சொத்துக்கள் எல்லாத்தையும் வந்து எல்லாருக்கும் தானம் பண்ணிட்டு அவர் என்ன பண்ணாராம் அவருடைய கிராமத்துக்கு வெளியில் இருக்கக்கூடிய ஒரு கோயிலில் வந்து தங்கிட்டு இருந்தார் உன்கி பாஸ் அவர்கிட்ட ஏக் சுந்தர் கூடாதா ஒரு அழகான குதிரை வந்து இருந்தது சால் மீ உஸ்கி ஜோடு காம் கோடா உஸ் பிரதேஷ்மே நஹிதா சால் மீ அதாவது அந்த ஏரியாவில் இல்லை அந்த ரீஜனில் அப்படின்னு சொல்லலாம் ஸோ அந்த ரீஜனில் உஸ்கே ஜோடேகா கோடா அவர்கிட்ட இருக்கிற மாதிரி அந்த குதிரை ஸோ அவர் வச்சிருக்கிற மாதிரி அதுக்கு ஈக்குவலான குதிரை வந்து பார்த்திங்கன்னா உஸ் பிரதேஷ்மே நஹிதா அந்த இடங்களுக்கே அதாவது சுத்து வட்டாரம்னு சொல்லுவாங்க இல்லைங்களா ஸோ அந்த ரீஜன்லேயே அந்த ஏரியாலேயே வந்து கிடையாதான் ஸோ அந்த மாதிரி அவர் வச்சிருக்கிற மாதிரி குதிரை வந்து அந்த ஏரியாவில் வந்து யார்கிட்டையுமே வந்து இல்லை பாபா பாரதி கோடேசி பகுத் பியார் கர்த்தேரி பாபா பாரதி வந்து அந்த குதிரைக்கிட்ட ரொம்ப அன்பாக வந்து இருப்பார் ரோஜ் ஷாம் கோ கோடே பர் பைக்கர் தினமும் ஈவினிங் டைமில் ஓகேங்களா ரோஜ் ஷாம் கோ தினமும் ஈவினிங் டைமில் கோடே பர் பைக்கர் அந்த குதிரை மேலே உட்காந்து ஆட் தஸ் மீல் கும் தேதி அதாவது 8 to 10 miles ஓகேங்களா மீல்னா நம்ம மைல் சொல்லுவோம் இல்லைங்களா மீட்டர்ன்னு சொல்லுவோம் ஸோ 8 to 10 meters அதாவது சாரி மைல்ஸ் வரைக்கும் 8 to 10 miles வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து சுற்றுவார் கூம்தேனா சுற்றுறதுன்னு அர்த்தம் தட் மீன்ஸ் குதிரை மேலே சவாரி செய்வார் 8 to 10 miles வரைக்கும் அவர் ட்ராவல் பண்ணுவார் சும்மாவே வந்து ரவுண்டுக்கு போவார் கோடிக்கு லேக்கர் அந்த குதிரையை கூட்டுக்கிட்டு வே ஃபூலே ந சமாத்தேரி அவர் வந்து லாபம் பார்க்கலை தட் மீன்ஸ் சம்பாதிக்கிறது ஓகேங்களா அதாவது குதிரையை வச்சு வந்து இந்த குதிரை மேலே ரைட் பண்ணால் வந்து 10 rupees 20 rupees அந்த மாதிரி வாங்குவாங்க இல்லைங்களா ஸோ அந்த மாதிரி அந்த குதிரையை வச்சு அவர் எதுவும் லாபம் பார்க்கல ஓகேங்களா ஸோ அவர் பர்சனலாக அவர் வந்து ஜஸ்ட் அவரோட யூஸ்க்காக மட்டுமே வந்து அவர் வச்சுருந்தார் ஃபூலேனா இந்த இடத்துல வந்து ப்ராஃபிட்னு அர்த்தம் சரிங்களா கோடேக்கா நாம் சுல்தான் தா அந்த ஹார்ஸோட பேர் வந்து சுல்தான் அவர் வச்சிருக்கிற பேர் வந்து சுல்தான் நெக்ஸ்ட் பாராம் கட்குசிங் வஹாங்கா ஏக் டாக்குதா கட்குசிங் அப்படின்றவன் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய ஒரு திருடன் டாக்கு அப்படின்னா வந்து திருடன் அர்த்தம் லூ உஸ்கா நாம் சுன்கர் காம் தேதி ஸோ ஜனங்க வந்து பார்த்திங்கன்னா அவரோட பேரை கேட்டாலே வந்து பயப்படுவாங்க காம்ப்னா ஃபியோர் பயப்படுறதுன்னு அர்த்தம் ரொம்ப பயப்படுவாங்க உஸ்னே சுல்தான் கே பாரேமே சுனா அந்த திருடம் வந்து அந்த சுல்தானை பற்றி வந்து கேள்விப்பட்டிருக்கான் தட் மீன்ஸ் அந்த குதிரையை பற்றி இந்த மாதிரி இந்த ஏரியாவில் ஒரு குதிரை இருக்கும் அது அவ்வளோ அழகாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குதிரையை பற்றி அவன் கேள்விப்பட்டிருக்கான்
वह एक दिन अवन ஒரு நாள் பாபா பாரதி के पास आया बाबा भारती கிட்ட வந்து அந்த திருடன் வந்து வந்தான் उसने घोड़ा देखा तो उस पर उसे बड़ा मोह हो गया அவ அந்த குதிரையை பார்த்த உடனே வந்து அந்த குதிரை மேலே உஸ்பர் அதாவது இந்த இடத்துல அது மேலே அப்படின்னா குதிரை மேலே வந்து உசை படா மோக ஓகையா ரொம்ப வந்து அன்பு வந்துச்சு அதாவது ஆசை வந்துச்சு மோகனம் பேராசைப்படுறது அப்படின்னு சொல்லுவோம் அது மேலே ஆசைப்படுறது அப்படின்னு சொல்லுவாங்க அந்த குதிரை எப்படியாச்சும் நமக்கு சொன்னமாக்கிக்கணும் அப்படின்ற ஆசை வந்துச்சு கிசினா கிசி தர இப்படியாச்சும் ஓகேங்களா சுல்தானுக்கோ ஹடப்னே கீ டான்லின் அந்த சுல்தானை வந்து அட்டாக் பண்ணலாம் தட் மீன்ஸ் அதை வந்து அபகரிக்கலாம் அப்படின்றது ஓகேவா அந்த மாதிரி அவன் பிளான் பண்ணான் டான்லி அப்படின்னா வந்து மைண்டில் வந்து பிளான் பண்ணி வச்சுக்கிறது சரிங்களா ஸோ எப்படியாச்சும் இந்த சுல்தானை வந்து நம்ம வந்து நம்மளோட கைக்கு நம்மளோட கண்ட்ரோலில் கொண்டு வந்துடணும் அப்படின்னு பிளான் பண்ணான் ஜாதி ஜாதி உஸ்னி கஹாம் ஸோ போயிட்டே இருக்கும்போதே அவன் சொல்கிறான் அதாவது கேட்காத மாதிரி சொல்கிறான் என்னென்னா பாபாஜி இஸ் கோடேக்கோ ஆப்கே பாஸ் ரெஹினி நஹி துங்கா அதாவது அந்த குதிரையை க்ராஸ் பண்ணி போகிறான் போயிட்டே இருக்கும்போதே வந்து அவன்கிட்ட சொல்கிற மாதிரி தர் மீன்ஸ் பாபாஜி கிட்டே பார்த்து சொல்கிறான் பாபாஜி இந்த குதிரை வந்து உங்ககிட்ட வந்து நான் இருக்க விடமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட வந்து சொல்லிட்டே போகிறான் ஓகேவா இஸ் கோடேக்கோ ஆப்கே பாஸ் ரெஹினி நஹி துங்கா உங்ககிட்ட வச்சிருக்க நான் விடமாட்டேன் ஏ சுன்கர் பாபா பாரதி பேச்சின் ஹோகையே இதை கேட்டோடனே பாபா பாரதிக்கு வந்து ரொம்பவே வந்து மயக்கமே வர அளவுக்கு ஆகிடுச்சுங்களா ஓகேங்களா ஐயோ நம் ஏன்னா அவர்கிட்ட இருக்கிறது அவரோட அந்த குதிரை மட்டும்தான் இது கூட இவன் இப்படி சொல்கிறானே நம்மக்கிட்ட இருக்க விட மாட்டேன்னு சொல்கிறானே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி வந்து ரொம்ப ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு சதா உன்கே மண்மே டர் ஓதா ரஹாக்கி எப்போவுமே வந்து அவர் மனசு இந்த பயம் வந்து இருந்துகிட்டே இருந்துச்சான் டர்னாலும் பயம் ஓகேங்களா இந்த பயம் இருந்துகிட்டே இருந்துச்சு கஹி கட்குசிங் ஆக்கர் கோடேக்கோ லேனா ஜாயே எங்கள் கட்குசிங் வந்து இந்த குதிரையை வந்து எடுத்துகிட்டு போயிடுவானும் ஏன்னா அவன் வேறு சொல்லிட்டு போயிருக்கான் இதை வந்து உங்ககிட்ட வச்சிருக்க விடமாட்டேன்னு சொல்லிட்டு அதனால எங்கே வந்து எடுத்துகிட்டு போயிடுவானும் அப்படின்ற அந்த பயத்திலேயே வந்து அவர் இறந்துட்டு இருந்தார் ஏ கட்னா ஹோக்கர் குத் சமை ஹோகையா இந்த இன்சிடெண்ட் நடந்து சில நாள் வந்து முடிஞ்சிச்சு பாபாஜி பி இஸ் கட்னாக்கு பூல் கையதே பாபாஜியும் வந்து இந்த இன்சிடெண்ட்டை வந்து மறந்தே போயிட்டார் பூல்னா மறக்கிறதுன்னு அர்த்தம் இந்த அதாவது இந்த திருடம் வந்தது அவன் வான் பண்ணது இந்த விஷயத்தை எல்லாத்தையும் வந்து கொஞ்ச நாளில் இவர் மறந்தே போயிட்டார் एक दिन हमेशा की तरह बाबा जी शाम के वक्त घोड़े पर सवार होकर चल रहे थे ஒரு நாள் வந்து எப்பவும் போல ஹமேஷா கி தரனா எப்பவும் போல பாபாஜி என்ன பண்ணானா ஷாம் கே வக்த் ஈவினிங் டைமில் கோடே பர் சவார் ஹோக்கர் ஸோ குதிரை மேலே வந்து சவாரி பண்ணிவிட்டு போயிட்டே இருந்தார் தப் ராஸ்தேமே அப்போது வழியில் ஏக் அப்பாஹிஜ்னி விந்திக்கு ஒரு ஹேண்டிகேப் பர்சன் அப்பாஹிஜ் அப்படின்னா ஹேண்டிகேப்னு ஊனமுற்ற ஒரு பர்சன் வந்து அவர்கிட்ட வந்து ரெக்வஸ்ட் பண்ணி கேட்குறார் விந்தினா ரெக்வஸ்ட் பண்ணுறதுன்னு அது கேட்குறாரு என்னன்னா உசே கோடே பர் சட்டாலிய ஜாயே என்னை எப்படியாச்சும் இந்த குதிரையில் உட்கார வச்சு கூட்டிட்டு போறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஹேண்டிகேப் பர்சன் வந்து கேட்டாராம் பாபாஜிக்கு தயா ஆகி பாபாஜிக்கு அவர் வந்து பார்த்த உடனே வந்து அவர் மேலே வந்து இறக்கம் வந்துச்சு தயானா இறக்கப்படுறதுன்னு அர்த்தம் பாவமாக இருந்துச்சான் உன்ஹோனி உசே கோடே பர் பிட்டாய அவர் வந்து இவர் வந்து குதிரை மேலே உட்கார வச்சுக்கிட்டாரு வ கோடேக்கு லகான் பக்கத்துக்கு சல்னி லகா இவர் வந்து இறங்கிட்டு அந்த குதிரையுடைய அந்த கயிறு இருக்கு இல்லைங்களா ஸோ கூட்டிட்டு போகிறதுக்காக அதாவது கயிறு கட்டி வந்து கூட்டிகிட்டே போவாங்க இல்லையா ஸோ அந்த கயிறை மட்டும் பிடிச்சிக்கிட்டு இவர் வந்து நடந்து போயிட்டு இருந்தார் அச்சானக் லகான் ஹாத்ஸே சூட் கையா திடீர்னு பார்த்தா அச்சானக்னா சடனாக பார்த்தா அந்த லகான் லகான்னா அந்த கயிறு குதிரையை கட்டியிருந்த அந்த கயிறு வந்து பார்த்தோம்னா அவங்க கையிலேருந்து அவர் கையிலேருந்து வந்து இழுத்துட்டாங்களா சூட் கையானா இழுத்துச்சு தட் மீன்ஸ் அந்த கயிறு வந்து கையிலேருந்து வந்து ஸ்லிப் ஆகிடுச்சு கூடே தவுட்னி லகா அந்த குதிரை வந்து ஓட ஆரம்பிச்சிச்சான் தவுட்னா ஓடுறதுன்னு அர்த்தம் குதிரை ஓட ஆரம்பிச்சிச்சு வ அப்பாஜி டீக்ஸே பைட் கையா அந்த ஹேண்டிகேப் பர்சன் என்ன பண்ணாராம் நல்லா வந்து கம்ஃபர்டபுளாக ரொம்ப வந்து உக்காந்துட்டாராம் அதாவது ஒரு நார்மல் பர்சன் மாதிரி வந்து உக்காண்டாராம் முதல்ல ஹேண்டிகேப் பர்சன் எப்படி உட்காந்துருப்பாங்க அந்த மாதிரி உட்காந்துட்டு அதுக்கப்புறம் அந்த குதிரை நல்லா வேகமாக ஓட ஆரம்பிச்சோடனே அவர் வந்து நார்மலாக வந்து உட்காந்துட்டார் வ அப்பாஹிஜ் கட்குசிங் தான் அந்த ஹேண்டிகேப் பர்சன் வேறு யாரும் இல்லை அந்த கட்குசிங் தட் மீன்ஸ் அந்த திருடன் தான் உஸ்னே கஹா அவன் வந்து சொல்கிறான் என்னன்னா பாபாஜி அப் இயர் கூடா மீரா ஹோகையா இப்போ வந்து வேகமாக சொல்கிறான் பாபாஜி இப்போ இந்த குதிரை வந்து என்னோடது கஹதே கஹதே வ சல்னி லகா அதை சொல்லிகிட்டே அந்த குதிரையை வேகமாக அவன் வந்து ஓட்டிகிட்டு போயிட்டான் நெக்ஸ்ட் வரான்
பாபா பாரதி ஏக் க்ஷன் கே லியே அவாக் ரஹீம். பாபா பாரதி வந்து ஒரு செகண்ட், க்ஷன்னா ஜஸ்ட் ஒரு செகண்ட் அப்படின்னு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட் சொல்லுவோம் இல்லையா, அதுதான் க்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த ஒரு செகண்ட் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஷாக் ஆகிட்டார். அவாக் அப்படின்னா ஷாக் ஆகுது, ஏன்னா திடீர்னு குதிரையை வந்து நடந்து கூட்டிட்டு போயிட்டே இருந்தார். திடீர்னு அந்த குதிரையோட கயிறு இழுத்துச்சு, அப்படியே வந்து குதிரை வேகமாக ஓட ஆரம்பிச்சுன்னா அவனும் அப்படி சொல்லிட்டே போனோடனே அவருக்கு வந்து ரொம்ப ஷாக் ஆகிடுச்சு. ஒரு செகண்ட் என்ன பண்ணுறதுனே தெரியாமல் லேக்கின் துறந்து சம்பல் கையை, ஆனால் உடனே வந்து கான்ஷியஸ்க்கு வந்துட்டார். உன்ஹோனி கட்கு சிங்கோ ரோக்கர் கஹாங்கி, அவன் வந்து கட்கு சிங்கை வந்து ஸ்டாப் பண்ணுறாரு, தடுத்து நிறுத்திட்டே சொல்கிறார் பாபா பாரதி என்னென்னா, மாத்தா ஹூங்கி இதை மட்டும் ஞாபகத்தில் வச்சுக்கோம், ஏ கூட துமாரா ஹூச்சுக்கா, இந்த குதிரை வந்து இப்போ உனக்கு சொந்தமாயிடுச்சு, மே கோடா நகி மாங்குங்க, ஓகே நான் வந்து இந்த குதிரையை வந்து கேட்க மாட்டேன், இனிமேல் உங்ககிட்ட கேட்க மாட்டேன், லேக்கின் இஸ் கட்னா கே பாரேமி, ஆனால் இந்த இன்சிடெண்ட்டை பற்றி இப்போ நடந்த இந்த விஷயத்தை பற்றி இசை இசை குச்சினா கஹானா யார்கிட்டையும் தயவு செஞ்சு சொல்லாத அப்படின்னு சொல்லி சொல்கிறேன் என்ன சொல்றது. ஸோ நீ வந்து குதிரையை நீயே வச்சுக்கோ, நான் உங்ககிட்ட கேட்க மாட்டேன், ஆனால் இங்கே நடந்த விஷயத்தை பற்றி மட்டும் நீ யார்கிட்டையும் சொல்லாத அப்படின்னு சொல்லி அவர் வந்து கேட்குறாரு. நெக்ஸ்ட் பாரா, கட்கு சிங்னே பரேஷான் ஹோக்கர் காரன் பூச்சா. ஸோ கட்கு சிங் வந்து பரேஷான் தான், அதாவது கன்ஃபியூஸ்ட் ஆகி ஒன்றுமே புரியாமல் இருக்கிறது, ஓகேங்களா. ஸோ பரேஷன் உட்கார் ஒன்றுமே புரியாமல் வந்து அவர்கிட்ட கேட்குறாரு, ஏன் இப்படி சொல்கிறீங்க அப்படின்ற மாதிரி வந்து அவர் கேட்குறான். த பாபா பாரதினே கஹாங்கி, அப்போ பாபா பாரதி சொல்கிறாரு, ஏ பாத் கிசிக்கோ மாலும் ஹோ ஜாயேதோ, இந்த விஷயம் மட்டும் வந்து யாருக்காச்சும் தெரிய வந்ததுனா, லோ கிசி கரீப் யா அப்பாஹிஜ் பர் விஸ்வாஸ் நகி கரேங்கி, ஜனங்க வந்து எந்த ஒரு ஏழையோ இல்லைனா ஒரு ஹேண்டிகேப் பர்சனையும் வந்து இனிமே வந்து நம்ப மாட்டாங்க, உன்னே உன்பர் தயாநகி ஆகி, அவங்க மேலே இவங்களுக்கு வந்து இறக்கமே வராது. அதாவது இப்படி ஒரு இன்சிடென்ட் நடந்துச்சுன்னு தெரிஞ்சாலே மக்கள் என்ன நினைப்பாங்க, அப்போனா இனிமேல் யாராச்சும் வந்து உதவின்னு வந்து கேட்டால், ஏழைங்க வந்து கேட்டால் நம்ம வந்து பண்ணக்கூடாது, இல்லை வந்து ஒரு ஹேண்டிகேப் பர்சன் வந்து கேட்டால் நம்ம பண்ணக்கூடாது, ஏன்னா ஏமாத்துறாங்களே அப்படின்ற அந்த ஒரு தாட் வந்து அவங்க மனசில் வந்துடக்கூடாது, அந்த இறக்கம் வந்து இல்லாமல் போயிடக்கூடாது அப்படின்றதுனால அவர் இந்த விஷயத்தை வந்து கட்கு சொல்றான். சோ இந்த யார்கிட்டையும் சொல்லாத அப்படின்னு சொல்லிட்டு ஏ சுன்கர் கட்கு சிங்கி ஆங்கே குல்கை, இதை கேட்டவுடனே கட்கு சிங் வந்து தன்னுடைய தப்பை வந்து வந்து ரியலைஸ் பண்றான். ஆங்கே குல் அப்படின்னா வந்து ரியலைஸ் பண்ணுறதுன்னு அர்த்தம், ஓகேங்களா, தவிர வந்து ரியலைஸ் பண்ணுறதுன்னு அர்த்தம். வ பாபா பாரதிக்கு உச்ச விசாரிக்கே சாமி ஏக்தம் ஹார்கையா. ஸோ பாபா பாரதியோடைய அந்த உயர்வான எண்ணத்துக்கு முன்னாடி அவர் எந்த அளவுக்கு இந்த ஒரு உயரிய நினைச்சணும், அவரோட குதிரை போனாலும் பரவாயில்ல, ஆனால் மக்களுக்கு வந்து இருக்கக்கூடிய அந்த இறக்க குணம் போயிடக்கூடாதுன்னு அப்படின்னு நினைக்கிறாரே. ஸோ அவருடைய அந்த உயர்வான எண்ணத்துக்கு முன்னாடி அவர் வந்து இந்த திருடம் வந்து தோத்து போயிட்டான். வ உசிதீன் கோடேகோ அஸ்தபல் மே சூட்கர் சலாகையா, அன்னைக்கே அவன் என்ன பண்ணான், அன்னைக்கே வந்து அந்த குதிரையை வந்து அந்த குதிரைங்கள்லாம் வந்து வச்சிருக்கக்கூடிய இடம், தட் மீன்ஸ் குதிரையெல்லாம் ஸ்டே பண்ணக்கூடிய இடம் வந்து அஸ்தபல் அப்படின்னு சொல்லுவாங்க ஹிந்தியில், அந்த குதிரைங்களை இருக்கக்கூடிய இடத்துலையே வந்து அந்த குதிரையை வந்து அவன் விட்டுட்டு வந்துட்டான். சுல்தான்கு பாக்கர் பாபா பாரதி பேஹத் குஷூயிம். ஸோ மறுபடியும் சுல்தானை வந்து கிடைச்ச உடனே, அந்த குதிரை தனக்கே கிடைச்ச உடனே பாபா பாரதி ரொம்ப சந்தோஷப்பட்டார். அவர் சஜல் நேத்ரோன்சே கஹனிலகம், அதாவது ரொம்ப தெளிவான கண்களோட பார்வையோட, நேத்ரனா பார்வைன்னு விஷன், ஸோ தெளிவான பார்வையோட வந்து அவர் சொல்கிறார் என்னன்னா, அப் கரிபோங்கி சகாயத்தாசே கூயி மூணு மூடேங்காம். ஸோ இனிமேல் வந்து ஏழைங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுறது சகாயத்தானா ஹெல்ப்னு, ஏழைங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறது யாரும் வந்து முகத்தை சுளிக்க மாட்டாங்க, ஸோ கண்டிப்பாக செய்வாங்க, ஏன்னா இப்படி ஒரு இன்சிடெண்ட்டே நடக்கலான்றப்போ கண்டிப்பாக எல்லாருக்கும் வந்து அந்த இறக்க குணம் இருக்கும் அப்படின்ற விஷயத்தை அவர் ரொம்ப பெருமையாக வந்து சொல்கிறாரு, ஓகேங்களா. ஸோ இதோட இந்த எஸ்ஏ வந்து கம்ப்ளீட் ஆகுது. ஸோ இதை இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் வந்து கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ இது இல்லாமல் நெக்ஸ்ட் எந்த லெசன்ஸோட வீடியோஸ் வேணும் அப்படின்னாலும் நீங்கள் அதை முதல்ல போட்டிங்கன்னா அதுக்கான வீடியோஸ் வந்து நான் முதல்ல வந்து அப்லோட் பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் வேறு ஒரு லெசனோட உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.